ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரித்யு சேது. இதுவரைக்கும் பிரித்யு சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க 1.83% தான், மீதி 97% ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஆளுநர் ரவி வந்து 5 நாள் பயணமாக டெல்லி போயிருக்கிறார். டெல்லி போனால் நிச்சயமாக அவர் அமித்ஷாவை சந்திப்பார், மோடியை சந்திப்பார், அப்புறமா நட்டாவை சந்திப்பார். எல்லா தலைவர்களையும் சந்திச்சுட்டு தமிழகத்தில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவார். தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்து இப்போ 3 வருஷமாக சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தினமும் ஒரு கொலை அதுபோல் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டார். அதில் வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்களான்னா இல்லை. ஏதோ விஷயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுனால என்ன செஞ்சுருக்குறாங்க, யாரோ ஒரு 4-5 பேரை இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சியோட தலைவி மாயாவதியே என்ன சொன்னாங்க, இங்கே வந்திருக்கும்போது அவருடைய இறப்புக்கு வந்துட்டு போகும்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலை, ஏனோ தானோன்னு யாரையோ 1-5 பேரை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அமித்ஷா வந்து என்ன, டெல்லிக்கு போனதுனால ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் நிச்சயமாக பதட்டத்திலெல்லாம் இருக்க மாட்டார். இவ்வளோ 3 வருஷமாக அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குது, கொள்ளை கொள்ளைன்னு பயங்கரமாக நடக்குது, ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? ஒரு நாள் ஒருத்தரும் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக பயப்பட போகிறாரு? அவர் அடித்து ஆடத்தான் செய்கிறாரு. எந்த யாருக்கும் பயப்பட, மனசாட்சி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அது திமுக சரித்திரத்திலே கிடையாது. கருணாநிதியில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் யாருக்குமே நியாயமாக நடக்கணும்னு எண்ணம் கிடையாது. கடவுள் பக்தி இருந்தால் ஓரளவுக்கு என்ன செய்வாங்கன்னா உண்மையாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், கண்டுபடி கள்ளத்தனமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவங்களுக்கு மனசாட்சி இருக்குமான்னா சத்தியமாக இருக்காது. அதுக்காக தான் அந்த காலத்தில் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க. ஒருத்தன் நம்மளுடைய எல்லா செயல்களையும் மேலிருந்து ஒருத்தன் கவனிக்கிறான்னு சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன நினச்சோம், ஐயோ தப்பு செய்யக்கூடாது, மேலே கடவுள் பார்க்குறான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவங்க திராவிட பாரம்பரியம் வந்தப்புறம் என்ன சொல்லிடுச்சு, கடவுள் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ கடவுள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ கடவுளே இல்லைங்கிறாங்களே, நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு வந்ததோ இல்லையோ, திமுக அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் திமுக மெம்பர்களுக்கும் வந்துருச்சு. அதனால் அவங்க இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படலை. கள்ள ஓட்டு போடணுமா, ரெடி. செத்தவனுடைய ஓட்டு போடணுமா, அதுக்கும் தயார். இந்த ஊரை விட்டு வெளியூர் போனாங்கன்னா அதுக்கும் தயார். ஒருத்தனுடைய லிஸ்ட்டை யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கள பூராத்தையும், 100,000 பேராக இருந்தாலும் நம்ம அதை லிஸ்ட்டில் இருந்து எடுக்கணுமா, அதுக்கும் தயார். அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவர் போய் சொல்ல போடனே இவர் பயப்பட போகிறாரா? என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறார் யார், கலைஞர் வந்து
நீ எதுக்கும் பயப்படாதப்பா. நமக்கு வந்து அவர் ஏற்கனவே டிஆர் பால் சொன்னார், எத்தனை கோயிலை நான் எடுத்திருக்கேன்னு தெரியுமா, ஆனாலும் எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுபோல் கருணாநிதி வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பார், அடித்த ஆடுப்பா, ஒன்றும் கவலைப்படாத, நம்ம மக்களுக்கு எலெக்ஷன் டயத்தில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டேன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்கனவே மாதம் 1000 ரூபா மகளிருக்கு வேறு கொடுக்குறாரா, அதனால் அவர் ரொம்ப தைரியமாக இருக்கிறாரு, நிச்சயமாக இது பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அடித்து ஆள போகிறாரு ஆளுநர்னு நம்ம நினச்சோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுக்கெல்லாம் அசர் ஆள் இந்த ஸ்டாலினும் கிடையாது, திமுக அரசும் கிடையாது. அதனால் அவங்க போக்கில் நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பல்ல கடிச்சிக்கிட்டு இன்னும் 2 வருஷம் ஓட்டணும், அதுக்கப்புறமா ஆண்டவன்னு ஒருத்தர் இருந்தான்னா இந்த ஆட்சி வராமல் இருக்கும், அதுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு அண்ணாமலையார் தான் காப்பாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.